விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க நிகழ்ச்சி தான் குக் வித் கோமாளி. இந்த நிகழ்ச்சி சீசன் சீசனா ஆரம்பிச்சு இப்போ மூணாவது சீசன் நடந்துட்டு இருக்கு. இந்த சீசன்ல வெங்கடேஷ் பட் அண்ட் செஃப் தாமு அவர்கள் தான் எல்லா சீசன்லயும் ஜட்ஜா இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட புகழ், அஸ்வின், சிவாங்கி எல்லாருமே இப்போ சினிமாக்கள்ல நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் இந்த ஷோ மூலமா ஃபேமான புகழ் இப்போ மூவிஸ்ல ஹீரோவாவும் நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் ரீசெண்டா குக் வித் கோமாளில வர சிவாங்கி டான் படத்திலயும் நடிச்சிருந்தாங்க. அண்ட் டான் படம் இவங்களோட நடிப்புக்கும் இவங்களோட கேரக்டருக்கும் ஃபேன்ஸ் மத்தியில நல்ல வரவேற்பும் கிடைச்சிருந்துச்சு. அண்ட் இந்த நிலையில தான் ரீசெண்டா குக் வித் கோமாளி சீசன் 3 ஒரு ப்ரோமோ ஒன்னு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அண்ட் அந்த ப்ரோமோல புகழ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, குக் வித் கோமாளி பார்த்ததுக்கு அப்புறமா பல பேருக்கு தற்கொலை எண்ணம் போயிருக்கு, சூசைட் பண்ணணும்னு நினைச்சு பல பேர் சூசைட் பண்ணாம இருந்திருக்காங்க அப்படின்னு ப்ரோமோல அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி இந்த ஷோல ஜட்ஜா வர வெங்கடேஷ் பட் அவர்கள் என்ன சொன்னார்னா, குக் வித் கோமாளி பார்த்து ஒரு தம்பதிக்கு குழந்தையே பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படிங்க, குக் வித் கோமாளி பார்த்தா குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டா, குக் வித் கோமாளி பார்த்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஆனதுனால அவங்க ரொம்ப ஹாப்பியா குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு வெங்கடேஷ் பட் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த ஒரு கண்டென்ட்ட மீம் மெட்டீரியலா பாத்துற நம்ம நெட்டிசன்கள் இப்போ அடுத்தடுத்து இந்த ஒரு கண்டென்ட்டுக்காக மீம போட்டுட்டே இருக்காங்க. வெங்கடேஷ் பட் அவர்களை கலாய்ச்சும், அண்ட் அவர் சொன்ன இந்த ஒரு விஷயத்த கலாய்ச்சும் அடுத்தடுத்து மீம் போட்டுட்டே இருக்காங்க. அது எப்படிங்க, 90s கிட் சொல்ற மாதிரியே முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துருமாமே அப்படிதான் இருக்கு. நீங்க சொல்றது குக் வித் கோமாளி பார்த்தா குழந்தை பிறக்குமா, ஒரே ஃபன்னியா இருக்கு அப்படின்னு அடுத்தடுத்து இப்போ லைனா மீம்ஸ் வரிசை கட்டி போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் குக் வித் கோமாளில ஜட்ஜ் வெங்கடேஷ் பட் சொன்ன இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.